ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அதாவது நம்ம பயன்படுத்துகிற செல்ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டர், டியூப் லைட், ஃபேன், ஏசி அப்படின்னு எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இந்த ஏஐ டெக்னாலஜி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது மனித இனத்துக்கே அச்சுறுத்தலாக மாறப்போகுது அப்படின்ற பல விதமான தகவல்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உண்மையாலே இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது மனிதகுலத்தோட அழிவுக்கு வழிவகுக்குமா அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ, ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி, சாம் ஆல்ட்மன், இந்த மூணு வார்த்தைகளையும் கடந்த சில நாட்களாக நம்ம சமூக வலைதளத்தில் அதிக அளவில் பார்க்க முடியுது. இந்த செய்திகளுக்கும் மனித இனத்துக்கே அச்சுறுத்தலாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தினந்தினம் வளர்ந்துக்கிட்டே வருது. அதாவது தினந்தினம் மிகப்பெரிய அளவில், நம்ம யோசிக்க முடியாத அளவில் ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது பல விதத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. பல பேர் இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது மனித இனத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் ஒரு சிலர் இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக மனித இனத்துக்கே மிகப்பெரிய அழிவு காத்துட்ருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, சமீபத்தில் நாமளே ஒரு சில செய்திகளை பார்த்துருப்போம். இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தவறான முறையில் இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்துகளை விளைவிக்கும் அப்படின்றத பல வீடியோக்களில் நாமளே சமீபமாக பார்த்துட்டு தான் வந்துட்டுருப்போம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது இப்போ தன்னிச்சையாக யோசிக்கக்கூடிய வகையில் உருவம் பெற்றுட்டு வருது. இந்த மாதிரி தன்னிச்சையாக யோசிக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது எதிர்வரும் நாட்களில் மனிதர்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த ஏஐ பற்றி இப்போ பரவலாக பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஓப்பன் ஏஐ நிறுவனத்திலிருந்து பல பேர் ராஜினாமா செஞ்சு வெளியேறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் முன்வைச்ச முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, மனித குலத்தையே அச்சுறுத்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரே குற்றச்சாட்டை தான் அவங்க எல்லாரும் முன்வைச்சு ராஜினாமா செஞ்சுருந்தாங்க. அவங்களோட இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து தான் ஓப்பன் ஏஐ நிறுவனத்தோட சிஓவான சாம் ஆல்ட்மன் அதிரடி அந்த சிஓ பதவியிலிருந்து நீக்கப்படுறார். ஆனா அவர் வெளியேற்றப்பட்ட ரெண்டே நாள்ல எந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவர் அந்த பதவியிலிருந்து வெளியேற்றினாங்களோ அவங்க எல்லாரையும் பதவியிலிருந்து தூக்கிட்டு மறுபடியும் சிஓ பதவிக்கு சாம் ஆல்ட்மன் மறுபடியும் வரார். இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறது. உண்மையானே இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனத்தில் என்னதான் நடக்குது அப்படின்ற பரபரப்பு எல்லார்கிட்டையும் எழ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம் ஆல்ட்மன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பல பேரால் முன்வைக்கக்கூடிய முக்கியமான ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அதிநவீனமான ஒரு ஏஐ தொழில்நுட்பம் ஒன்று ரகசியமாக அங்கே கட்டமைக்கப்பட்டு வருது. இதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கும் அங்கே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனத்தில் பல விதமான ஏஐ டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜிபிடி 3.5 அதுக்கப்புறம் 4 இந்த ரெண்டு டெக்னாலஜி தான் இப்போ ரீசெண்டாக அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி. ஆனால் அதே நிறுவனம் கியூ ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐயை டெவலப் பண்ணிட்டு வராங்க. இது இது வரைக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின சாட் ஜிபிடி, பேட் அந்த மாதிரியான ஏஐ டெக்னாலஜி இது இல்லை. இது முற்றிலும் மாறுபட்ட ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வரைக்கும் வெளியே கசிஞ்சிருக்க ஒரு சில தகவல் படி இந்த கியூ ஸ்டார் அப்படின்றது நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்திலலாம் பார்க்குற மாதிரி ரொம்ப அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாட் ஜிபிடிலாம் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்றது ஏஐ டெக்னாலஜியில் இருக்கும். ஆனால் இந்த கியூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அதில் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல் முறை அது செய்யக்கூடிய தகவல்களை தனக்குள்ளே அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த முறை அதை பயன்படுத்தி தானாகவே சுயமாக சிந்திச்சு அதை ரொம்ப சிம்பிளிஃபையாக அதை சால்வ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அப்படின்றது அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமலே சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது அந்த கியூ ஸ்டார் ஏஐக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக தான் இந்த கியூ ஸ்டார் டெக்னாலஜி அப்படின்றது உண்மையாலே உருவாச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் மனித குலத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாகவே இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக யோசிக்கக்கூடிய திறன் அப்படின்றது அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது நம்ம தான் ஃபீட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் இப்போ கூட அட்வான்ஸ் ஏஐ டெக்னாலஜி இல்லாமல் மனிதர்களோட உதவியே இல்லாமல் தன்னிச்சையாக தானே முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படின்றத அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வராங்க. சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சில வசதிகளுக்கு பயன்படும் அப்படின்னாலும்
எதிர்காலங்களில் அது மனிதர்களே இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான டெக்னாலஜியை தனக்குள்ள வளர்த்துக்கிச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் ஓப்பன் ஏஐ இப்போ ரகசியமாக டெவலப் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு அங்கேருந்து வெளியே என்ன ஊழியர்களெலாம் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை அவங்க சிஇஓக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவர் அது சம்மந்தமாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சாம் ஆல்மனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புதிய டெக்னாலஜியை உள்ளே அவங்க கொண்டு வரணும் அப்படின்னாலும் அதுக்குரிய பாதுகாப்பு அம்சங்களை பெரிய அளவு யோசிக்க மாட்டார். அவசரப்பட்டு எல்லா முடிவுகளையும் உடனடியாக தன்னிச்சையாக எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சு தான் ஒரு கடிதத்தை அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த லெட்டரை வச்சு தான் அவங்க சாம் ஆல்மனை அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பதவியிலிருந்து எடுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த தகவல்கள் எல்லாமே உறுதி செய்யப்படாத நிலையில் தான் இருந்துட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இது சம்மந்தமாக ஓப்பன்ஏஐயும் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம் ஆல்மனும் அங்கே நடந்தது என்ன அப்படின்றத அவர் இப்போ வரைக்கும் தெரிவிக்காமல் இருந்துட்டுருக்கார். இந்த கியூ ஸ்டார் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அப்படின்றது இப்போ தான் முதல் கட்டத்தில் இருந்துகிட்ருக்கு. எதிர் வரும் நாட்கள் அதனுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் அது கொண்டு ஒரு மிகப்பெரிய ஏஐ டெக்னாலஜியாக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அறிவியலாளர்கள் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்னா அது தனிப்பட்ட முறையில் தன்னிச்சையாக சுயமாக செஞ்சிச்சு மனிதர்களோட உதவியே இல்லாமல் பலவிதமான தொழில்நுட்பங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதன் காரணமாக தான் அது மனிதர்களுக்கு நன்மையும் செய்யலாம், ஆனால் அதே வகையில் ஒருவேளை அதில் தவறுகள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய மனிதர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும். அந்த ஆபத்து அப்படின்றது மனிதர்கள் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாத வகையில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் தன்னிச்சையாக சுயமாக சிந்திக்கக்கூடியவை. எப்போவுமே டெக்னாலஜி அப்படின்றது மனிதரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அது என்றைக்கு அவரோட கட்டுப்பாட்டை தாண்டி வெளியே போகுதோ அது ஆபத்தை மட்டும்தான் விளைவிக்குமே தவிர அது எந்த வகையிலும் பயன்படாது அப்படின்றது தான் உண்மை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏஐ டெக்னாலஜி, அதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பலவிதமான ஏஐ டெக்னாலஜி இருந்துகிட்ருக்கு. நம்ம தினம் தினம் அதை பயன்படுத்துகிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை அது ஏஐ டெக்னாலஜி மூலிமா பல விதத்துலேயும் மாற்றி நமக்கே கொடுத்துட்ருக்கு. ஆனால் அதுவே நினச்சி பாருங்கள், தானே தன்னிச்சையாக யோசித்து உங்கள் கேலரியிலுடைய ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் எடுத்து அதுவே மார்க்கிங் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ஆபத்துகள் இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது இன்றைக்கி மொபைலுடைய கேமராக்கள் எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கேமராக்கள் எல்லாம் தன்னிச்சையாக யோசித்து அது எல்லாமே எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இங்கே ப்ரைவசி அப்படின்னு ஒன்று இல்லாமலே போயிடும். இந்த மாதிரியான காரணங்களால் தான் இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் போது அது மிகப்பெரிய அளவில் ஆபத்தையும் விளைவிக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. இந்த ஏஐ டெக்னாலஜியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கங்க. இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது மறுக்கப்படாத ஒன்றாக தான் வளர்ந்துட்டு வரப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம அதுக்கு பழக்கப்பட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இந்த ஏஐ டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்றத உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளை எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த ஏஐ டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.